ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேர்த்துட்டு வந்து புறம் வாங்கிட்டு வந்து பழகிடுது. பட் என்னென்னா அதனுடைய சிக்ஸ் வந்து காணாமல் போயிடுது, வெளியே விட்ட பிறகு எங்கே போகுதுன்னு தெரில, அது மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது சிக்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கேயும் காணாமல் போகாது, அது வந்து பறக்க தெரியாமல் எங்காவது கீழே விழுந்துடும், அதுதான் மிஸ்டேக்கு. ஏன்னா அது வந்து சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே பெரிய புறாவில் பறக்கிறது பார்த்துட்டு அந்த குட்டி புறாவும் அது வந்து பறக்கணும்னு நினைக்கும். அது வந்து இயல்பு தான். பட் என்னென்னா அது என்ன ஆகுனு பார்த்தீங்கன்னா, அது சப்போஸ் கீழேயோ இல்லை வேற எங்காவது வீட்டுக்குள்ளேயோ அதாவது விழுந்துடும். சில சமயத்தில் வந்து நாய்க்குதான் எங்காவது பிடிச்சிட்டு போயிடும். அதனாலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். நம்மளும் என்ன நினைப்போம்னா, சரி எங்கேயோ பறந்து பறக்க தெரியாமல் பறந்துருச்சாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்மள விடுவோம். அது வந்து சிக்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகாது. சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே தான் இருக்கணும்னு நினைக்கும். அது சில சமயம் பார்த்திங்கன்னா நம்மளே சேல் பண்ணிடுறோம் சிக்ஸை. பட் என்னென்னா அந்த சிக்ஸு கூட பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும். அது நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம், அந்த புறா வந்து நம்ம வீட்டுக்கு வரணும். பட் என்னென்னா அது நம்ம வித்த இடம் ரொம்ப தூரமாக கூட இருந்திருக்கும். பட் என்னென்னா அது நம்ம வீட்டுக்கு வந்துடும், அதுதான் சிக்ஸோட இது. பட் என்னென்னா சிக்ஸு வந்து காணாமல் போகிறது காரணம் என்னென்னா, நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டு தான். அதுக்கு வந்து என்ன என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டேப் அடிச்சு விட்ருங்க. நான் டேப் அடிச்சுட்டோம்னா சிக்ஸு வந்து நான் கொடுமைப்படுத்துறதுக்காக சொல்ல, டேப் அடிச்சு விட்டோம்னா அது நம்மளே ஒரு 20 நாள் கழிச்சு நல்லா பறக்க ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம டேப் எடுத்து விட்டோம்னா நல்லா பறக்கும், சூப்பராக பறக்கும். பட் என்னென்னா நிறைய இதில் இது மாதிரி சொல்கிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சில பேர் தனியாக இருக்கும், ஒன்றும் கீழே போனால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நாய் பூனை அது மாதிரிலாம் இருக்கிற இடத்துல இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரி என் வீட்டு முன்னாடி வந்து நிறைய புறா பறக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து ரொம்ப, நீங்கள் எடுத்தோன்னே ஒரு 50-100 புறா வாங்கி வர்றதுக்குள்ளே எடுத்தோன்னே ஒரு 4 புறா வாங்கி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ரீடாகி முட்டை போட்டு ஏதோ ஒன்று சிக்ஸ் இறங்கும். பட் அது இல்லாமல் நீங்கள் 4 புறா பழக்கப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறையா புறா வாங்கி விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டை விட்டு எந்த புறாவும் போகாது. இல்லாட்டி நீங்கள் எடுத்தோடனே 50, 60 அது மாதிரிலாம் 100 அது மாதிரி புறா வாங்கி விட்டிங்கன்னா அது வேற எங்காவது பார்த்திங்கன்னா டக்குன்னு எல்லா புறாவும் மிஸ் ஆயிரும். அதுக்கு தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாங்கி வரப்போ 4 புறாலேருந்து ஆரம்பிங்க. அதே மாதிரி 2 அது மாதிரி வாங்குறதோட மேக்ஸிமம் 4 ஆரம்பிங்க. 4 ஆரம்பிச்சிங்கன்னா மேக்ஸிமம் புறா உங்கள் வீட்லேயே தான் இருக்குது, எங்கேயும் போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேஜ் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.